ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற கிறிஸ்துமஸ் தாத்தாக்கு வரவேற்பு தெரிவிக்கிறோம். அவருக்கு தமிழ் தெரியாது, வேணா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்க பேர் என்ன? உங்க பேரைத்தான் கேட்டேன். நீங்க எந்த ஊர்ல வரீங்கன்னு கேட்கல. அவருடைய பாஷை எனக்கு மட்டும்தான் தெரியும், அதனால அவருடைய பாஷையிலே கேட்டாதான் அவர் வந்து பதில் சொல்வார். ஓ, அவர் வந்து ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து அமெரிக்க கண்டத்துக்கு போய் அங்கிருந்து இப்ப வந்துட்டு இருக்கிறாரு. ஓ, உங்களை பாக்குறதுக்காக தான் நான் அவ்வளவு பிஸி ஷெட்யூல்லையும் அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இங்க வந்திருக்கேங்கிறாரு. ஓ, அப்படியா? நான் மட்டும் வரல, எங்க கூட என்னுடைய கொள்ளுக்காரனும் வந்திருக்கான்னு சொல்றாரு. அவன் எத்தனாவது பேரன் கேட்டா அவர் வந்து 20வது பேரனுமா. எத்தனை வயசு ஆச்சுன்னு கேட்டேன், இவருக்கு 600 வயசு. எப்படி இங்க வந்தீங்கன்னு கேட்டேன். ஆரம்பத்துல கப்பல்ல வந்தாராமா, அப்புறம் பிளைட்ல வந்தாரு, அப்புறம் இங்க வரும்போது சைக்கிள் வந்திருக்கிறாரு. ஓ, அவர் ரொம்ப பிஸியா இருக்கிறார், சீக்கிரம் போகணுங்கிறாரு. அதனால உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லணும்னு கேட்டேன், இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் சொல்றாரு. 2012 எப்படி இருக்குன்னு கேட்டா உங்க எல்லாத்துக்கும் ஒரு பிளஸிங், ஒரு ஆசீர்வாதமா இருக்கும், நீங்க நினைக்கிற காரியங்கள்லாம் நடக்கும் சொல்றாரு. இருந்து சாப்பிட்டு போங்கன்னு சொன்னேன், இல்ல முடியாது, நான் உடனே கிளம்பணும், எனக்கு சாக்லேட் இருந்தா போடுங்கிறாரு. ஓகே, எல்லாம் கைதட்டினாதான் அவர் போவாராமா, அதனால எல்லாத்தையும் கைதட சொல்றாரு. ஒரு பாட்டு போட்டோம்னா அப்படியே போயிருவாரு. அவர் பாட்டு பாடினாலும் ஒருவர் பாட்டு பாடினாலும் போவார். தாத்தா ஒரு கேலண்டர் ஒன்று கொடுக்குறாரு, அவர் அங்கிருந்து கொண்டு வந்திருக்கிறாரு. அவளா அவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கணும்போது விரும்புறாரு. நாங்களே கொடுத்துட்றோம், நாங்களே நம்மளே கொடுத்துடலாம்னு நினைக்கிறோம். அவங்கள ரொம்ப பிஸியா இருக்கிறனால அவங்களை அனுப்பிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ தாத்தா, நீங்க போலாம். Thank you.